காலையில் வந்து நம்ம குளிச்சுட்டு வந்து நம்ம தவல் போடுறாங்க, எது வேணாலும் இதில் போட்டு கயிறு போட்டுக்கலாம். சூப்பர். ஹாஸ்பிட்டல், ஹாஸ்டல் எதுக்கு வேணாலும் இது நல்ல யூஸாக இருக்கும். இந்த மாதிரி கயிறு வந்து ஊக்கு போட்டு இதில் மாட்டி வச்சிருக்கோம். ஓகே, இதை எடுத்து விட்டோம்னாங்க இது இறங்கி வரும். அப்படியே ஃபுல்லாக இறங்கி? ஆமாம். நம்ம துணி காயறதுக்கு கேப் வேணும்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக நிறுத்திக்கலாம். ஓ, இந்த துணி கேப் போட்டு காயும் பாருங்க. சூப்பர். ஓகே, ஸ்டெப் ஸ்டெப்பாக காயும், ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அடிக்கும் கேப் போட்டு. அப்படியே இந்த படிக்கட்டு மாதிரி லேயராக வந்துருச்சு. ஆமாம், இது பால்ஸ்டைன் இழுத்து அப்படியே கீழே இறங்கி வரும். இந்த ஸ்க்ரீன்லாம் நம்ம வந்து இழுக்கிற மாதிரி? ஆமாங்க, விண்டோக்கெலாம் ஸ்க்ரீன்லாம் நம்ம எழுப்பலாம். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது எந்த லெவலில் விட்டாலும் அப்படியே நின்றுக்குங்க சார். ஓகே, ஒரு 35 கிலோ வெயிட் தாங்கும். 35 கிலோ வெயிட் தாங்கும். ஸோ சில இமோட் பாருங்கள். ஸோ மேலே நான் இப்போ போய் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே மேலே ஏறும், நம்ம கை எடுத்துட்டு நின்றுடும் அப்படி இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ வேணுங்கிற லெவலுக்கு நம்ம அப்படியே அழுத்தி இறக்கலாம். ஆமாங்க, ஆமாம். ஸ்டெடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 லைன் வருங்க. இது வந்து ஒரு செட்டு போட்டால் 56 அடி துணி காயுங்க. இப்போ சைட்டில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு 300 வீடுனா 300 வீட்டுக்கு நம்மளுக்கு தான் மாட்டிருக்கும். இதில் வந்து வர ரிவிட்டு எல்லாமே எஸ்எஸ் ரிவிட்டுங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்பு கிடையாது, ராடு. ராடு தான் அது? ஆமாம், உடைக்க முடியாது. கட்டைப்பொட்டி போட்டு உங்களுக்கு கொரியர் போட்டு கொரியரில் அனுப்பிச்சிருவோம். கொரியர் சார்ஜ் எதுவும் நாங்கள் வாங்க மாட்டோம். என்ன சொல்லுங்க, கொரியருக்கு சார்ஜஸ் இல்லையா? சார்ஜ் இல்லை. பார்க்குறதுக்கு எஸ்எஸ் மாதிரியே இருக்கும். அப்படியே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரியே இருக்கு. ஆமாங்க, இது ஒன்று போதுங்க. இப்போ எங்கள் மெட்டீரியல் வந்து எஸ்எஸ்ன்னு இங்கே பாருங்கள், எதில் வச்சாலும் ஒட்டாதுங்க. வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியலுக்கு 5 வருஷம் வாரண்டிங்க. 5 வருஷங்களா? பவுடர் கோட்டிங் 2 வருஷம் வாரண்டி. என்ன சொல்றீங்க, 5 வருஷம் வாரண்டி தரீங்களா? ஃப்ரீங்க சார். இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ. ஆமாம், கொரியர் ஃப்ரீ, இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ. ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம கோவை. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீஜித் ஹோம் அப்ளையன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஷாப் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராமநாதபுரத்தில் தான் இருக்கு. ஸோ ராமநாதபுரத்தில் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா அந்த ஷாப் உங்களுக்கு லொக்கேட்டாக இருக்கும். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வழக்கம்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரு, அதை ரூட் பண்ணி வந்துக்கலாம். இந்த ஷாப்பில் என்னெல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் தாங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொருள் நம்ம இத்தனை வாங்காமல் விட்டுடுமே அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு பொருள் கூட சொல்லலாம். ஸோ அதாவது உங்கள் வீட்டில் வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா துணி காய போடுவீங்க, மழை வந்துடும். ஸோ அந்த மாதிரி மழை வரும்போது வீட்டுக்குள்ளே காய போடலாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ சில துணிகளை வந்து நிழலில் காய போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே காய போடணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து நிறைய 2 கயிறுகளை வந்து ஸோ 2 பக்கம் வந்து நீங்கள் கட்டிட்டு ரொம்ப அசிங்கமாக தெரியும். ஸோ இந்த ஹேங்கர், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேங்கர் நீங்கள் வாங்கி மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஸ்பேஸ் சேவ் ஆகும். இனிமேல் எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து துணிகளை காய போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷாப்பில் தான் இருக்கும். ஸோ அண்ணாட்ட தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இருக்கக்கூடிய ஹேங்கர் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ஸோ என்ன மாதிரி நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்க போது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ணா, உங்களோட நேம்னா? என் நேம் குழந்தைவேலுங்க. ஓகே, நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து எவ்வளோ வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கோம்? இது நம்ம 10 வருஷமாக பண்ணுறோம். 10 வருஷம் பண்ணிட்டு இதே இடத்துல பண்ணுறோம். இதே இடத்துல, ஒரே இடத்துல. நம்ம ஷாப்போட லொக்கேஷன் சொல்லிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ரோட்லேருந்து வேளாண் காப்பியில் இருந்துங்க. சௌரிப்பாளையம் பெரிய ரோடு. ஓகே, 100 மீட்டர் வந்தாவே நம்ம ஷாப் இருக்குது. 100 மீட்டர் வந்தாலே ஷாப் இருக்குது. இப்படி ஜெம் ஹாஸ்பிட்டல் வழியே வந்தாங்க நாங்கள். அந்த ஜெம் ஹாஸ்பிட்டல் ஒட்டின ரோட்டில் டெட் எண்ட் வந்து சிவன் கோயில் இருக்கு. ஓகே, அதுல ரைட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, காமராஜர் சிலை இருக்கு. ஓகே, அதுக்கு பக்கத்துலயே சாப்பிட பக்கத்துலயே இருக்கும். சோ ரொம்பவே நீங்க வந்து அலைய தேவையில்லை, ரோட்டு மேலே தான் உங்களுக்கு வந்து ரொம்ப கடை இருக்கு. சோ எக்ஸாக்ட் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தா நீங்க ரூட் பண்ணி வந்துக்கலாம். சோ அண்ணா, இங்க ஹேங்கர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா, சோ எங்க வீட்ல வந்து துணி காய போறதுக்கு வந்து மொட்டை மாடியில வந்து கயிறு வந்து கட்டிருப்போம். சோ சில இடத்துல கம்பி கட்டிருப்போம். சோ இங்க வந்து ஹேங்கர் வாங்கினா என்ன ரீசனுக்கா நான் பர்ச்சேஸ் பண்ணணும்? இப்ப நீங்க அந்த கம்பி கட்டி இருக்கீங்க, கயிறு கட்டி இருக்கீங்க, கயிறு வந்து அந்துரும். ஆமா, அதே மாதிரி கம்பியில துரு பிடிச்சிருக்கும். ஆமா ஆமா, டிரஸ் இன்னைக்கு 1000 ரூபாய். ஆமா, துரு பிடிச்சிரும். ஆமா, அதுல போடும்போது என்னோட டிரஸ் நிறைய கரைய இருக்கு. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் மெட்டீரியல் பண்றோம். ஓகே, நம்ம பால்கனில வேணுங்கறப்ப கீழ இறக்கி நம்ம துணி காய போட்டு மேலே ஏத்தி விட்டுறலாம். ஸ்பேஸ் சேவிங். ஆமா, இடத்தல அடைக்காது. ஸ்பேஸ் சேவிங். வீட்டுக்குள்ளே நம்ம வந்து இங்க காய போட்டுக்கலாம். ஆமா ஆமா. ஓகே, நான் வாஷிங் மெஷின் வச்சிருக்கோம். ஓகே, வாஷ் பேசன் வச்சிருக்கோம். ஏசி கம்ப்ரசரும் மேல மாட்டிக்கலாம். ஓகே, ஆனா இந்த இடத்துல நம்மளோட ஹேங்கரும் மாட்டிக்கலாம். ஹேங்கரும் மாட்டிக்கலாம். மாட்டிக்கலாம். சின்ன ஒரு இடம் கேப் கிடைச்சா போதும், அதல மாட்டிக்கலாம். அதுல இருந்து கீழ இறங்கி நம்ம துணி காய போட்டு மேலே ஏத்திக்கலாம். நம்ம என்ன பிரைஸ் ரேஞ்சில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? 1500 இருந்து 15000 வரைக்கும் இருக்கு. 1500 வச்சு 15000 நம்ம ப்ராடக்ட் இருக்கு. ஓகே, ஆக்சுவலா வந்து 1500 கூட ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களுக்கு வந்து என்ன நீட் இருக்கோ, ஸோ எந்த குவான்டிட்டியில வந்து நீங்க ரெஸ்ட் காயப்படுவீங்களோ, ஸோ உங்களுக்கு உங்க வீட்டுல வந்து எந்த இடத்துல மாட்டலாம் அப்படின்னு பார்த்தோம், வாங்கிக்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே, உங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாட்டி கொடுத்தோம். மாட்டி கொடுத்தோம். ஆமாங்க.
ஒரு சீட்டு போட்டுக்கிறோம், அதில் நம்ம பைப்பு தான் இருக்குன்னா அந்த பைப்லேயே ட்ரில் பண்ணி மாட்டிடுவோம். அதுலேயே மாட்டிடலாம். ஆமாங்க, அதில் எல்லாம் வெல்டு பண்ணி மாட்டணுமா, வெல்டிங்கோடு வந்து மாட்டி கொடுத்துருவோம். அதுவும் மாட்டிடலாம். ஆமாங்க, சூப்பர்ண்ணா. ஓகே, என்ன சௌகரியமாக கஸ்டமருக்கு எப்படியோ அது மாதிரி பண்ணிடுவோம். ஓகே, சூப்பர்ண்ணா. சரி, ஒவ்வொரு ப்ராடக்டாக போயிடலாம். போயிடலாங்களா? போயிடலாம். இல்லை, ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட்னா, ஃபஸ்ட்டு பார்க்குற ப்ராடக்ட் வந்து டவல் ராடுங்க. இதுக்கு பேர் டவல் ராடு. ஓகே, டவல் ராடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிளாம்பு வந்து நம்ம செவுத்தில் ஃபிட் பண்ணிக்கலாங்க. வாலில் வந்து ஃபிட் பண்ணி வேணுங்கிறப்ப வெளியில் எடுத்துக்கலாம், வேண்டாம் அப்படி ஃபோல்டபுள் பண்ணிடலாம். ஓகே, நிறைய இடங்களில் துண்டுகளை பார்த்தீங்க அப்படின்னா ரெவில தலையை தவட்டிட்டு அப்படியே பெட்லேயே போட்டுருவாங்க, திட்டு வாங்கிட்டு சேர்லேயே கிடக்கும். ஆமாம், இது பெட்ரூமுக்கு முன்னாடி ஒன்று மாட்டி விட்டோம்னா இந்த மாதிரி நம்ம போட்டு டவல் போட்டுக்கலாம். ஓகே, சூப்பர். அடுத்து கிச்சனில் மாட்டி விட்டா கிச்சனில் அந்த துடைக்கிற துணி போட்டுக்கிறேன், அதெல்லாம் காய வச்சுக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் காமௌண்ட் வாலில் போட்டால் நம்ம இன்னத்தெல்லாம் வந்து நம்ம வெயிலில் காயணும்னா அதில் காய வச்சுக்கலாம். காய வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் இது நல்ல யூஸாக இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலில் வேணாலும் மாட்டி கொடுத்துருக்குறோம். ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா வாலில் மாட்டிட்டோம்னா நைட்ல அவங்க பேஷண்ட் கொஞ்சம் வயசானவங்க இருக்கிறாங்க, பாத்ரூம் எந்திரிச்சு போறாங்க, இடிச்சு கூடாது. அப்ப இந்த மாதிரி ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம். ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம். ஆமா, காலையில வந்து நம்ம குளிச்சிட்டு வந்து நம்ம டவல் போடுறாங்க, எது வேணாலும் இதுல போட்டு காய வச்சுக்கலாம். சூப்பர். ஹாஸ்பிடல், ஹாஸ்டல் எதுக்கு வேணாலும் இது நல்ல யூஸா இருக்கும். சூப்பர். லைட் யூஸ் லைட் கிளாத் எல்லாமே போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுக்கலாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெல்டு பண்ணி இருக்கிறோங்க. ஓகே, எதுவுமே வந்து இது பண்ணல, ஸ்க்ரூலா பண்ணல. ஆமாங்க, டைரக்டா வெல்டிங். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் போட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணி இருந்தோம்னா அது லைட் வராது. ஓகே ஓகே. இது வந்து நம்ம வெல்டு பண்ணீங்க, இது வந்து SS வெல்ட். SS வெல்ட் பண்ணி நம்ம பாலிஷ் பண்ணி இருக்கோம். சூப்பர். ஓகே, அதே மாதிரி பிரீமியம்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேட் வந்து லேசர் கட்டிங்ல பண்ணி சம ஹெவியா இருக்கு போட்டுக்கிறோம். எல்லாமே ஹெவியா இருக்கும். அதான் தரம் வந்து நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமாங்க. ஓகே, இதோட பிரைஸ்னா, இது வந்து பாத்தீங்கன்னா 1650 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 1650 ரூபாய். ஆமாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா 2 அடிங்க. ஓகே, 3 அடினா இன்னொரு 200 கூடும். ஓகே, 4 அடினா இன்னொரு 200. ஓகே, 1850க்கு 3 அடி. சோ ஒரு அடி கூடும்போது ஒரு 2050, 5 அடி 2250. அவ்வளவுதான். இது பாருங்க, இது 4 அடிங்க. 4 அடி. ஆமாங்க. ஓகே, இதுல பெச்சடே காய போட மாட்டிருக்கு. ஆமாங்க, இது வந்து 5 அடிங்க. 5 அடி. டேய் அப்ப பயங்கர பெஸ்ட் இருக்கு பாருங்க. ஆமாங்க. ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட்லி வந்து பெரிய பெரிய ஐட்டம் பெட்ஷீட்ஸ் போட்டு, நம்ம கிளாத்து கூட போட்டுக்கலாம் இல்லையா? போட்டுக்கலாங்க. ஓகே, பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி இல்லைங்க, 4 லைன் வரும். ஓகே, உங்களுக்கு 16 அடி துணி காயும். 5 லைன்னா 20 அடி துணி காயும். 20 அடி. ஆமாங்க, இது வந்து சிங்கிள் சோனா இருக்கும்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே ஓகே. இன்னும் 6 அடி 7 அடி வேணாலும் போட்டு தரலாம். அதனால ஒரு நாங்கள் வந்து இதுக்கு ரெஃபர் பண்ணுறது 5 அடி வரைக்கும் பண்ணலாம். 5 அடி வரைக்கும் பண்ணலாம். ஆமாங்க. ஓகே, 5 அடி வரைக்கும் நல்லா இருக்கும். சூப்பர்ண்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ இதை கஸ்டமைஸ்டாக பண்ணி தருவீங்களாண்ணா? இப்போ பண்ணி கொடுப்போம். இந்த சைஸ் ஒரு 2.5 அடி தான் உங்கள் இடம் இருக்கு, எனக்கு ஒரு 30 இன்ச்சில் பண்ணி கொடுங்கனாலும் பண்ணி கொடு, பண்ணி தந்துக்கலாம். பண்ணி கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா, சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் பார்த்தது வாலில் பார்த்தீங்க. ஓகேண்ணா, இது வந்து சீலிங் இல்லைங்க. ஓகே, சீலிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கயிறு, இந்த மாதிரி கயிறு வந்து ஊக்கு போட்டு இதில் மாட்டி வச்சிருக்கோம். ஓகே, இதை எடுத்து விட்டோம்னாங்க, இது இறங்கி வரும் அப்படியே ஃபுல்லாக இறங்கி. ஆமாம், இதில் வந்து என்னென்னாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு வந்த துணி காய போடுறதுக்கு ஃபஸ்ட்டில் வந்தது இந்த மாதிரி மாடல் தான். ஓகே, இது வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்ங்க. 5 அடி 1500ங்க. ஓகே, 6 அடினா 1600, 7 அடினா 1700, 8 அடினா 1800. 100 ரூபா தான் அதிகமாக போகும். 100 ரூபா அடிக்கு வரும். ஏன்னா இந்த 100 ரூபாய்க்கு இந்த 1 அடி தான் கூடுதுங்க. ஓகே, இந்த கயிறு தான் கூடுது, அதனால் அந்த காஸ்ட்டு கொடுத்தா போதும். சரிங்களா, இது வந்து என்னென்னாங்க, ஒரு வாடகைக்கு இருக்கிற கூட இது போதும். இதில் வந்து துணி வந்து இப்படி, இப்போ நம்ம இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இங்கே துணி போட்டோம்னாங்க இப்படி தூக்கிக்கும். ஓகே, இங்க ஒரு துணி போடணும். ஆமா, இப்படி லெவல் பண்ணி போட்டு தான் இது வந்து தூக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரே ஒரு கயிறுங்க, இந்த துணி வெயிட்டு இந்த சிஸ்டத்தோட வெயிட்டு ஒரு லேடிஸ் இழுத்து தான் மாட்டணும். ஓகே, ஆமா, இந்த மாதிரி தான் மாட்டணும். இது கொஞ்சம் டஃபா இருக்குறானே. ஆமா, கொஞ்சம் டஃபா தான். நம்ம இந்த மாதிரி பண்ணி இருக்கோம், இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு பைப்பா இறங்குற மாதிரி. ஓ, இது பாருங்க, அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்குது. ஆமாங்க, ஒருத்தர் வந்து எனக்கு பட்ஜெட் இவ்வளவுதாங்க அப்படின்னா அதை பண்ணிக்கலாங்க. ஓகே, சிரமம் இல்லை. நான் ஒரு 2 வருஷம் தான் வாடகை வீட்டில் இருப்பேன். சொந்த வீடு இருக்குது இல்ல வாடகை வீட்லயே இருக்கிறேன், நான் இது நான் வெளியில கழட்டிக்கலாம்னாலும் கழட்டிட்டு போய் மறுபடியும் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம், 4 ஸ்க்ரூ கழட்டினா போதும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு பைப் இறங்கி வரும். ஓகே, நம்ம துணி காய போட்டு மேலே ஏற்றிக்கலாம். ஓகே, சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே வர கிட்டு பிளாஸ்டிக்கில் வருதுங்க. ஓகேண்ணா, இது ஸ்டீலில் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஓ, ஸ்டீல் தான் அது. ஆமாங்க. ஓகே, இது ஸ்டீலில் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்பை எடுத்து விடும் போதுங்க இந்த மாதிரி வந்துருங்க. ஓ, இங்கே பாருங்கள், இந்த புஷ் வந்து இங்கே லாக் ஆகிக்கும். ஓ, அங்கே லாக் பண்ணிக்கும். இது அப்படியே நின்றுக்கும், எந்த லெவலில் விடுறோமோ அப்படியே நின்றுக்கும். ஓகே, ஒரு லேடிஸ் 5 அடி ஹைட்டில் நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு நம்ம துணி போட்டுட்டுங்க. நம்ம இந்த துணி போட்டு மேலே ஏற்றிக்கலாங்க. ஏற்றி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆ, நம்ம துணிக்கு ஆகிறதுக்கு கேப் வேணும்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக நிறுத்திக்கலாம். ஓ, இந்த துணி கேப் விட்டு காயும். இங்கே பாருங்கள், சூப்பர். ஓகே, ஸ்டெப் ஸ்டெப்பாக காயும்.
ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அடி கேப் போட்டுக்கோ. அப்படியே இந்த படிக்கட்டு மாதிரி லேயரா வந்துருச்சு. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. நம்ம இப்படி இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி நம்ம லேயர் ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா காயும். ஒரு துணியோட இன்னொரு துணி நீட்டா பாக்குறது கொஞ்சம் அழகா தெரியும். நல்லா இருக்கும். ஓகே. இது வந்து பைப் வந்து பாத்தீங்கன்னா 16mm பைப் போடுறோம். ஓகே 16mm. ஆமாங்க. இப்போ ஆன்லைன்ல வேற பக்கம் இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 12mm போடுவாங்க. திக்னஸ் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். வந்து ஹெவியா போடுறோம். ஓகே. ஏன்னா நம்ம குவாலிட்டி தாங்க மெயின். காஸ்ட் வைஸ் இந்த 12mm என்னவோ அதுதான் நம்ம வாங்குறோம். ஆனா இது ஒரு பெரிய ஒரு எனக்கு வித்தியாசம் வராதுங்க. ஒரு வெயிட்ல வந்து ஒரு 1/2 kg வித்தியாசம் வரும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மெரைன் கயிறுங்க. கயிறு எல்லாமே. ஆமா, கயிறு வந்து பிஸ்னெட்டுக்கு வர கயிறுங்க. பாருங்க, இது வந்து பிளாஸ்டிக்ல ஒட்டுனது. ஓகே. ஆமா, இது வந்து உங்களுக்கு இத்து போகாது. இத்து போகாது, நல்லா ஹெவியா இருக்கும், நல்லா உடைக்கும். அந்த மொத்தமா செட் ஆயிருங்கிறது அந்த நைலான் வந்து பாத்தீங்கன்னா இத்து போயிருங்க. அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் வரும். ஓகே. ஆனா இது வந்து மெட்டீரியல் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு ஒரு பைப்பா இருங்கிறது நல்லா இருக்கும். சூப்பர் சார். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 அடியிலிருந்து 8 அடி வரைக்கும் பண்ணலாம் சார். ஓகேண்ணா. நம்ம 4 அடி தான் பால்கனி இருக்கிறதுனால 3 அடி இருக்கிறதுனால நாங்க பண்ணி கொடுத்தோம். கஸ்டமைஸ்ல எவ்வளவு அடி அவங்க கேக்குறாங்களோ அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்தோம். அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஒரு ஒரு பைப்பா இறக்கலாங்க. நீங்க கைப்படுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப மேல வந்து சீலிங் இல்ல, மேல வந்து பால் சீலிங் போட்டுருக்காங்க. ஆமா. அப்படின்னா நம்ம என்ன பண்றதுன்னா இங்க பாருங்க, பால் சீலிங் போட்டவங்களுக்கு இந்த மாதிரி சைடு வால்ல அடிச்சு கொடுத்துருவோம். கேண்டில வந்து சைடு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்து. ஆமா, ராடு மாதிரி கொடுத்து. ஆமாங்க, சேம் அதே மாடல் தாங்க. சொந்த ரெண்டு ராடு. ஆமாங்க. இதுவுமே சைஸ் வந்து எந்த ராடு வேணா எந்த சைஸ் வேணா பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் சார். இப்போ வந்து இது அதே மாதிரி ஒவ்வொரு பைப்பா இறக்கி விட்டுக்கலாங்க. நம்ம ஒவ்வொரு பைப்பா இறக்கி விட்டு நம்ம துணி காய வச்சுக்கலாங்க. இது என்ன சைஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இது அதே மாதிரி நம்ம துணி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா காய வச்சுக்கலாம். காமௌண்ட் வால்ல மாட்டிக்கலாம் சார். இப்ப எந்த நிலையில வேணாலும் நம்ம மாட்டிக்கலாம். மாட்டிக்கலாம். இது வந்து பால் சீலிங் ஒரு வீட்டில் இருக்கும், ஒரு ஒரு ஹை சீலிங் இருக்கும், அங்க மாட்ட முடியாது. சென்டர்ல தான் மாட்ட முடியுங்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வால்ல போட்டு நம்ம வால்ல கூட மாட்டிக்கலாம். ஆமாங்க. அதாவது சில பேர் வீட்டுல அந்த பால் சீலிங் இருந்துச்சுன்னா அதுல மாட்ட முடியாது, அதுல வந்து ஹோல்ஸ் போட விட மாட்டாங்க. விட மாட்டாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா வால்லயே இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லா மாடலுக்குமே இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். இதோட பிரைஸ்னா இது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து 300 ரூபாய் அதிகமா வரும். 300 ரூபாய் மட்டும் அதிகமா வரும். ராடுக்காக வந்து அதிகம். ஆமா, இது சைடுல ஒரு அந்த கேண்டில ஒரு போஸ்ட் வந்து அதனோட காஸ்ட் பவுடர் கோட்டிங் அது மட்டும் கூடும். ஓகேண்ணா. ஓகே. சோ நம்ம வீட்டுக்குள்ள காய போடுறதுனாலுமே இது வந்து SS தான் இல்லைங்களா? எல்லாமே SS தான். SS தான். ஆமா. சூப்பர். அடுத்த மாடல்னா சார், அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எலகன்ஸ் அங்க இதுக்கு பேர் வச்சிருக்கோம். ஓகே. இது பால் செயின் இழுத்து அப்படியே கீழே இறங்கி வரும். ஸ்கிரீன்ல நம்ம வந்து இழுக்கிற மாதிரி. ஆமாங்க. நம்ம விண்டோக்குலாம் ஸ்கிரீன்ல நம்ம இழுப்போம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது எந்த லெவல்ல விட்டாலும் அப்படியே நின்னுங்க சார். ஓகே. நம்ம வந்து உருவிட்டு வராது. ஒரு 35 கிலோ வெயிட் தாங்கும். 35 கிலோ வெயிட் தாங்கும். அவர் பெரிய பெட்ஷீட்டே போடலாம். அந்த கம்பளி எல்லாம் போட்டுக்கலாம். இது என்ன போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இழுக்கு இழுக்கு நம்ம கீழே இறங்கி வருங்க சார். சூப்பர். ஓகே. எந்த லெவலில் விட்டாலும் அப்படியே நின்றுக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் செயின் இழுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குதுனாலும் ரிமோட்லேயும் பண்ணியிருக்கிறோம். அது நான் காட்டுறேன். ரிமோட்லேயும் இருக்குங்களா? ஆமாம். என்னென்னா சொல்கிறீங்க, ஹேங்கர் ரிமோட்லையா? ஆமாங்க. ரொம்பவே மாடர்ன் ஆகிட்டு இல்லைங்களா? ஓகே. ஸோ எவ்வளோ தூரம்? ரொம்ப தூரம். ஓ, கீழே ரொம்ப தூரம் கீழே வருது. ஆமாங்க. நம்ம எந்த லெவலுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நின்றுக்கும். நின்றுக்கும். ஒரு 4.5 அடி கீழே இறக்கலாங்க. 4.5 அடி வரைக்கும். ஆமாங்க. சூப்பர். இந்த சைடு இழுத்தோம்னா அப்படியே மேலே ஏறும். அப்படியே மேலே போயிடும். ஆமாங்க. இந்த ஜிக்ஜாக் அந்த ஒரு இதில் வந்து அப்படியே மேலே கீழே மேலே ஏறிக்கும். சூப்பர். ஓகே. இதோட பிரைஸ்னா? இதனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சார், 6000-15000 வரைக்கும் இருக்குது. ஓகே. அது ஒவ்வொரு மாடல் தகுந்த மாதிரி நமக்கு வரும் இல்லையா? ஆமாங்க. இதுல 5 லைன் வரும் சார். 7 லைன் இருக்குதுங்க. 7 லைனும் காட்டுறோம் உங்களுக்கு. இதுல 5 லைன் எடுத்த ஒரு காஸ்ட், 7 லைன் எடுத்த ஒரு காஸ்ட், அந்த மாதிரி வருங்க. ஓகே. ஒவ்வொரு ஐடி போகும்போது அவர் காஸ்ட் வரும். ஆமாங்க. ஆமா. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா இவ்வளவு நேரம் பாத்தீங்க அப்படின்னா ஹேங்கர் வந்து நம்ம வந்து அந்த ரோப்ல வந்து நம்ம வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி நம்ம கீழே எடுத்துட்டு இருந்தோம். சோ அதுக்கப்புறம் சிலது அப்படியே ஹேண்ட்லயே வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஒரு ரிமோட் ஆனா கையில் வச்சிருக்காங்க. ரிமோட் பாக்கலாங்களா? பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி ஃபோன் மாதிரி இருக்கு. அப்புறம் ஆண்டனா வேறு இருக்கு. ஸோ எல்லாமே ரொம்பவுமே டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹேங்கருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் கொடுத்துருக்காரு. நான் இது எப்படி ஆப்ரேட் பண்ணி காமிச்சிங்கன்னா சார், ஒன்றும் இல்லைங்க சார். இதில் வந்து 2 பட்டனுங்க. ஓகே. ஒன்று அழுதுனா கீழே வருங்க. அப்பு டவுனுக்கு 2 பட்டன் அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இறங்குது பாருங்க. செம்மையாக இருக்கு. 20 செகண்டில் இறங்கிருங்க. 20 செகண்ட் தான். ஆமாங்க. ஆமாம். ஓகே. டிவி ரிமோட் அழுத்துற மாதிரி அழுத்திட்டா போகுது. இறங்கி இந்த மாதிரி இறங்கிருங்க சார். நம்ம அப்படியே வேணுங்கிறப்ப மேலே ஏற்றிடலாங்க. ஸோ துணி போட்டுக்கலாம். நான் அழுத்தி பார்க்கலாமா? அழுத்துங்க. ஸோ சில ரிமோட் பாருங்க. ஸோ மேலே நான் இப்போ அப்படியே நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே மேலே ஏறும். நம்ம கை எடுத்துட்டு நின்றும் அப்படி இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ வேணுங்கிற லெவலுக்கு நம்ம அப்படியே அழுத்தி இறக்கலாம். ஆமாங்க. ஆமாம். சேம் ரோப்பு மாதிரி தான். அதுக்கு தான் நம்ம ரிமோட்டில் ஹேண்டில் பண்ணுறோம். பால் செயின் எழுக்கிறதுக்கு பதிலாக ரிமோட்டுங்க சார். சூப்பர். ஓகே. இல்லை சப்போஸ் இந்த ரிமோட் வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? மிஸ் ஆனால் நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். நம்மகிட்டே வந்து அடிஷ்னல் ரிமோட் வாங்கிக்கலாம். ஆமாங்க. ஓகே.
இதோட சார்ஜஸ் எவ்வளோ வருது? இந்த ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக இருக்குது சார். இது 5 லைன் ஒரு 15000 வருதுங்க சார். ஓகேண்ணா. இது 7 லைன் ஒரு 18000 வருது. ஓகே, இதுதான் இப்போ இதுக்கு முடியும் ஹையஸ்ட் டெக்னாலஜி இருக்கனால நமக்கு வந்து. ஆமாம் ஆமாம். இதுக்கு நம்ம பேட்டரி ஏதாவது யூஸ் பண்ணணுமா? பேட்டரி தான் சார், பேட்டரி ஃபுல்லாக பேட்டரி தான். பேட்டரி தான் சூப்பர். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாடர்னைஸ் அப்பார்ட்மெண்ட்லாம் ரொம்ப கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய வீடு ஹாஸ்பிட்டலில் சூப்பர். ஓகே, தனி பங்களா வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் சார் போட்டுருக்கோம். இந்த மாதிரி தான் போட்டுருக்காங்க. ஸோ சில பேர் வீட்டில் வீட்டுக்குள்ளேயே சில பேர்லாம் லிஃப்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, ஹேங் இருக்குமே. இனிமேல் ஓன் பிராண்டு, நம்மளோட ஓன் பிராண்டில் தான் சார் நம்ம பண்ணுறோம். இப்போ ஸ்ரீஜித் அப்படிங்கிற ஓன் பிராண்டில் தான் பண்ணிருக்கோம். ஓகே, இதில் இருக்கிற பொருள் எல்லாமே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங். ஓன் மேனுஃபேக்சரிங். ஸோ அதனால தான் ப்ரைஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு பண்ண முடியுதுங்க, குவாலிட்டி பண்ண முடியுது. ஓகே, தரம் வந்து நீங்கள் உங்களோட பேர் கெட்டக்கூடாது அப்படிங்கிறத குவாலிட்டி வந்து ஹெவியாக கொடுத்துருக்கோம். ஆமாம் சார். ஓகே சார், இதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் 7 லைன் பண்ணியிருக்கிறோம் சார். நம்ம அந்த 5 லைன் பால் செயின் பார்த்தோம்ல. ஆமாம், இது வந்து 7 லைனுங்க சார். ஓகே, காயப்படுற அந்த லைன் வந்து 7 லைன். 7 லைன் வரும். ஓகே, இதனோட லென்த் வந்து 8 அடி வருங்க. 8 அடி. ஓகே, ஹெவியாகவே இருக்குல்ல, ஹைட்டாகவே இருக்கு. ஆமாங்க, 8 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 லைன் வருங்க. இது வந்து ஒரு செட்டு போட்டால் 56 அடி ஒரு பெனிஃபிட்டான ஒரு பொருளாக தான் இருக்கு. இதில் வந்து பாருங்கள், 7 லைன் வருங்க உங்களுக்கு. 3 அடி அகலத்துலேயே 7 லைன் வந்துருங்க. ஓ ஓகே, 30 இன்ச் இருந்தால் போதுங்க, நாங்கள் மாட்டி கொடுத்துருவோம். மாட்டி கொடுத்துருவோம். ஆமாம், ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான். இவ்வளோ ஹைட்டாக இருந்தாலுமே ஜஸ்ட் நம்ம சீலிங்கில் அப்படியே நம்ம மேலே வந்து டில் பண்ணிக்க போகிறோம் இல்லைங்களா. இதில் வந்து வர ரிவிட்டு எல்லாமே எஸ்எஸ் ரிவிட்டுங்க. ஓ ஆமாம், சிலருக்கு டவுட் இருக்கும், இந்த ரிவிட்டு கூட வந்து ஒரு வேளை தண்ணி பிடிச்சுன்னா துரு பிடிச்சுமா அந்த மாதிரி இருக்கும். அதுவுமே நம்ம எஸ்எஸ் தான் யூஸ் பண்ணுறோம். 304 கிரேடில் தான் பண்ணுவோம். ஓ சூப்பர். ஓகே, ஆமாம் சார். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்து பார்த்து குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கீங்க. ஆமாம். ஸோ எந்த ஒரு பொருளுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேனுஃபேக்சரிங் டேரெக்டாக நீங்கள் போய் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ குவாலிட்டி அண்ணா வச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார், இன்னொரு மாடல் அதுலேயே வந்து பாருங்கள், இதில் இழுத்தோம்னா கீழே இறங்கி வருங்க சார். இதில் இன்னொரு மாடல், அதே மாடல் தாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி தான் மாட்ட முடியுது அப்படின்னா வெளியில் 2 அடி வெளியில் எடுத்துக்கலாம். ஓ, அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஆமாங்க, வேணா வெளியில் எடுத்துக்கலாம், வேணா வெளியில் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து 3 அடி தான் போதும், எடுத்துக்கலாம். அதில் அப்படியே ஜஸ்ட் டில் பண்ணால் போதும். போதும். ஓ, எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஆமாங்க, 4 அடி ஒரு பிட்டிங் மாட்டிட்டோம்னா இந்தட்ட 2 அடி இந்தட்ட 2 அடி எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் லெஃப்ட் ரைட் ரெண்டு. ஆமாங்க. ஓ, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை அடி, 8 அடி துணிக்கு ஆகும். வேண்டாம்னா உள்ள ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஒரு கம்மியான கிளாத் தான் போடுறோம் அப்படின்னா அது வந்து இது பண்ணிக்கலாம். வேணும்னா கொஞ்சம் இழுத்து இங்கே கொஞ்சம் கூட வெளியே இழுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆமாம், ரொம்ப டஃப்பாக இருக்கு. ஆமாங்க, இது அதே மாதிரி பால் செயின் இழுத்தா மேலே போயிடும். மேலே போயிடும். ஆமாங்க. ஓகே, இதோட ப்ரைஸ்னா? இது வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு 4500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். 4500 பவுடர் கோட்டிங் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, பவுடர் கோட்டிங் பண்ணாலும் நமக்கு துரு பிடிக்காது இல்லைங்களா? பவுடர் கோட்டிங் துரு பிடிக்காதுங்க, தொடர்ச்சி. இது கல்வனை ஸ்டீலில் தான் பண்ணுறோம். அலுமினியம் ஸ்டீலில் தான் பண்ணுறோம். கல்வனை ஸ்டீல். கல்வனை. ஆமாங்க, ஜிஐ மெட்டீரியல். ஓகே ஓகேண்ணா, துரு பிடிக்காது. துரு பிடிக்காது, லைஃப் வரும். அடுத்து என்னென்ன பார்க்க போகிற ஒரே கிளிப்பாக மாட்டி வச்சிருக்கீங்க சார். இது வந்து ஒரு செட்டுக்கு 25 கிளிப் வருங்க சார். இதில் 25 கிளிப் இருக்கு. ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க துணியெல்லாம் அதில் போட்டு லேடிஸ் சின்னஸு வெயில் என்ன போட்டுக்கலாம், நம்ம ஏங்கர்லேயே இந்த மாதிரி மாட்டு விட்டுக்கலாம். சூப்பர். ஓகே. ஆமாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்குதுங்க. ரெண்டுலேயுமே 25 கிளிப் வருங்க. ஓகேண்ணா, இது வந்து கிளிப் சின்னதாக இருக்குது, பெரிய கிளிப்பாக இருக்குங்க. ஓகே, இதில் பாருங்கள் உள்ள அந்த பிளாஸ்டிக் வச்சுருக்குறாங்க, நல்ல கிரிப்பாக இருக்கும். கிரிப்பாக இருக்கும், ஒன்று நல்லா இருக்கும், துரு பிடிக்காது. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அவங்க இது பண்ணி தான் வச்சிருக்கிறோங்க. சூப்பர். இதோட ப்ரைஸ்னா? இது வந்து பார்த்தீங்கன்னா 500 கொடுக்குறேங்க. இதுங்களா? இதுங்க, இது 500 பெருசு. இது சின்னது வந்து 400 கொடுக்குறேங்க. 400 தான். சூப்பர். ஓகேண்ணா, ஆக்சுவலாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கும்போது துரு பிடிக்காது. துரு பிடிக்காதுங்க. சூப்பர். ஓகே, ஆக்சுவலாக நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்பெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் மாதத்துக்கு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு இருப்போம். இது கிளிப்பு வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அட்டாச்சாக இருக்கனால நமக்கு வந்து எங்கேயுமே தொலைஞ்சு போகாது. ஜஸ்ட் இந்த ஒரு ஹேங்கரில் மட்டும் ஒரு கைத்தில் எங்கேயாவது கொக்கியில் மாட்டிட்டா போதும். போதும்.
அப்படியே வந்து மொத்தமாக 25 துணி வந்து நம்ம அப்படியே காய போட்டுருக்கோம் குட்டி குட்டியாக. ஆமாம் சார். சூப்பர்ண்ணா, ஓகேண்ணா. ரைட், நான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோலிங் டைப்பிங். ஆமாம் சார், ஆமாம் சார். இந்த சட்டர் எப்படி இறக்குறமோ அந்த மாதிரி இறக்கிலாம் சார். ஓகே, இந்த மாதிரி இறங்கி வருங்க சார். இது பிக்சர்டாக 7 அடி தான் வருங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இந்த ஹோல்ஸுக்கு ஒவ்வொரு ஏங்கராக நம்ம போட்டு சட்டு மாட்டிக்கலாம் சார். ஓகேண்ணா, டைரெக்டாகவும் நம்ம துணி காய வச்சுக்கலாங்க. ஸோ இதுலேயே வந்து அப்படியே டேரெக்டாக நம்ம போட்டுக்கலாம், ஹேங்கர்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்படி அப்படியே மேலே போயிருங்க. ஓகே, இதில் ரெண்டே ரெண்டு லைன் தான் சார் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் தான் வரும் ஒரு செட்டுக்கு. நீங்கள் வேணும்னா இன்னும் ரெண்டு செட்டு வேணும், 8 லைன் வேணும், 6 லைன் வேணாலும் போட்டு கஸ்டமர்ஸ் எவ்வளோ லைன் வேணும். ஆமாங்க, இந்த ராடையே எடுத்து நம்ம அடுத்தது இதில் போட்டோம்னாங்க. அடுத்தது இது இறங்கி வரும். ஸோ அடுத்து செட் இறங்கி வரும். இது கீ வந்து ஒன்று தாங்க. ஓகே, ரெண்டு பக்கம் நம்ம கழட்டி போட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து 2800 ரூபா வருதுங்க. 2800. ஆமாம் சார், ஆமாம். ஓகே, நான் அடுத்து இந்த ராடு மாதிரி இருக்குது. இது வந்து ஹச் மாடல் ஸ்டாண்டுங்க. ஹச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், ஹச் மாதிரி. இது வந்து ஹச் மாடல் ஸ்டாண்டுங்க. ஓகேண்ணா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹைட்டு 6 அடி வருங்க. ஓகேண்ணா, இதனோட அகலம் வந்து 4 அடி வரும். 6×4 சைஸ். ஓகேண்ணா, 6×3 6×5 எப்படி வேணாலும் பண்ணி கொடுக்குறோம். ஓகேண்ணா, இது வந்து ஜவுளி கடைங்களுக்கு அதிகமாக போகுதுங்க. ஏன்னா இதில் ஹேங்கர் போட்டு மாட்டிக்கலாம். அப்படியே ஹேங்கர் மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன். 3 அடி ஹைட்டுங்க. ஒரு சர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 அடி வரும். 2.5 அடி 3 அடிக்கு மேலே வராதுங்க. அந்த 3 அடிக்கு தகுந்த மாதிரி இதில் அப்படியே லைனாக மாட்டிக்கலாம். டி ஷர்ட்டு ஷர்ட்டு எந்த மாதிரி கடைங்களுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த கொடிசேவில் ஸ்டால் போடுறவங்க இந்த மாதிரி வர்றவங்களும் இது வந்து 10 பீஸ் 20 பீஸ் கமர்ஷியலாக கடைகளுக்கு யூஸ் பண்ணுறவங்க இதை வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். தனித்தனி பங்களா வீட்லலாம் அந்த காலத்தில் உட்டில் வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது இப்போ SSL பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதில் வந்து என்னென்னு இந்த மாதிரி வாசர் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெல்ட் அடிச்சிருக்கிறோம் பாருங்க. வாசர் வச்சு வெல்ட் அடிச்சிருக்கோம். ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வாசருங்க. ஓகேண்ணா, இந்த வாசரில் இந்த 8mm நட்டு வந்து இதில் போடுறோங்க. ஓகேண்ணா, இதில் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி வெல்டு பண்ணிடுறோம். ஓ, அது வந்து பிடிங்கிட்டு வராது. அதே மாதிரி நட்டு வந்து 8mm நட்டு போட்டு கொடுத்துட்றோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம நட்டை போட்டு கொடுத்துட்றோங்க. பயங்கர குவாலிட்டியாக இருக்கு. இப்போ தனித்தனியாக நம்ம போட்டுருந்தோம், வாசை தனியாக புடிங்கிட்டு வர சான்ஸ் இருக்கு. நீங்கள் வெல்டு வச்சுருக்கீங்க, நல்லா ஹெவியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி பாருங்கள், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஸ்க்ரூ பண்ணுறோம், நல்ல லோடு எடுக்கும். நல்ல லோடு எடுக்கும் ஃபுல்லாகவே. இதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரவுண்ட் பைப்பில் பண்ணியிருக்கிறோம். இதில் பாருங்கள் ஸ்கொயர் பைப்லேயும் பண்ணியிருக்கிறோம். ஸ்கொயர் பைப்லேயும். ஆமாம், சேம் அதே மாதிரி. சேம் அதே மாதிரிங்க. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பைப்பு, ஸ்கொயர் பைப். ஸ்கொயர் பைப் ரெண்டு மாடல் இருக்கு. ஆமாங்க, இது எவ்வளோ ஷர்ட்னா நம்ம போடலாம் இதில்? சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 சர்ட்டு, ஒரு 50-100 சர்ட் ஷர்ட் வரைக்கும் போடலாம். அது எவ்வளோ வருதோ அவ்வளோ போடலாங்க. சூப்பர்ண்ணா, ஓகே. இதில் ரெண்டு மாடல் இருக்குதுங்க. இது ரெண்டு மாடல் என்ன, ஒருத்தர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் பைப் கேட்பாங்க, ஒருத்தர் ரவுண்ட் பைப் கேட்பாங்க. ரவுண்ட் பைப்னா வந்து உங்களுக்கு 2500 வருங்க. சரிண்ணா, இதே ஸ்கொயர் பைப்னா 2750. 2750. சூப்பர். 4 அடிக்கு 6 லைனுக்கு சொல்கிறேங்க. 3 அடினா அந்த பைப் காஸ்ட் கொஞ்சம் குறையும். 1 அடி சேர்த்துனா பைப் காஸ்ட் கூடும். இதுனா இது கோட் ஹேங்கருங்க. கோட் ஹேங்கர். ஓகே, ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி ஹைட் வருங்க. ஓகேண்ணா, நம்ம கோட்டு இந்த மாதிரி பேக்கு எது வேணாலும் நம்ம மாட்டிக்கலாம். நிறைய கடைகள் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் டைப்பில் போட்டிருக்கிறோம். ஓகேண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகேண்ணா, இது ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கு காரணம்னா நல்லா வெயிட் லோடு எல்லாம் லோடு தாங்கும். ஆமாம், 2 லேயர்னா கொடுத்தா லோடு தாங்காது. ஓகே, இது மத்திய மாடலுமே நல்லா செம்மையாக இருக்கு. ஆமாங்க, இது எல்லாமே வெல்டு தான் வச்சிருக்கீங்க. இதில் வந்து வெல்டு பண்ணியிருக்கிறோங்க, SS தான். ஓகே, இது 17 பால் வருங்க. இதில் 17 பால் வரும். இதோட ப்ரைஸ்னா இது 2500 ரூபாய் கொடுக்குது. 2500. ஆமாங்க, சூப்பர்ண்ணா. சரி, இந்த ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா சன்னி விஸ் தாங்க இதுக்கு பேர். ஓகேண்ணா, இது இன்டோர் அவுட்டோர், உள்ளேயும் காய வச்சுக்கலாம், வெளியும் காய வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ இது வெளியில் வந்து தள்ளிக்கலாங்க. வெளியில் போய் துணி காயும். ஓகே, ஓ, உள்ளேயும் இழுத்துக்கலாம். உள்ளேயும் இழுத்து உள்ளேயும் துணி காயும். ஸோ வாசலில் மாட்டிட்டோம் அப்படின்னா உள்ளே இழுக்கலாம், இழுத்துக்கலாம். ஆமாங்க, உள்ளே இழுத்து காய வச்சுக்கலாம். சூப்பர். ஆக்சுவலாக 2 இன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, எப்படி வந்து ஆயங்கலாம். ஓகே, நம்ம இது இப்படியும் காய வச்சுக்கலாங்க. ஆ, இதை தள்ளி விட்டு நம்ம வெளியிலையும் காய வச்சுக்கலாம். வெளியிலையும் காய வச்சுக்கலாம். ஆமாங்க. ஆமாம், ஆமாம். இதனால லோடு தாங்கமானது, லோடு 35 கிலோ வெயிட் தான். 35 கிலோ தாங்கும். இதோட ப்ரைஸ்னா இதோட 12000. அது 12000. ஆமாம், சூப்பர்ண்ணா. ஸோ ஆனால் நான் கடைக்கில் உள்ளே வரும்போதே உங்கள்கிட்ட கேட்கணுட்டு இருந்தேன், எல்லாரும் கடைக்குள்ள தான் ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க, நீங்கள் வெட்ட வெளியில் வெயிலே வந்து இப்படி காய போட்டுருக்கீங்களா? துருவி பிடிச்சிடாதானா? துரு பிடிக்காதுங்க சார், இது SS மெட்டீரியலுங்க. ஓகேண்ணா, துரு பிடிக்காது. இதே குரோமியம் பிளேட்டாக இருந்தால் துரு பிடிச்சிடும். குரோமியம் பிளேட் அப்படின்னா என்னன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா சார், இருங்க அதை எடுத்துக்கிறோம் ஒரே செகண்ட். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SS மாதிரி தான் இருக்கும். ஆமாண்ணா, SS தானே இதுவும். இது SS நம்ம நினைக்கலாங்க. ஓகேண்ணா, ஆனால் இது SS இல்லைங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஒட்டும். இரும்புங்களா அது? ஆமாம், அது வந்து இரும்பில் மேலே கோட்டிங் போடுறது. ஓகே, ஆனால் பார்க்குறதுக்கு SS மாதிரியே இருக்கு, அப்படியே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரியே இருக்கு. ஆமாங்க, இது ஒன்று போதுங்க. இப்போ எங்கள் மெட்டீரியல் வந்து SS இங்கே பாருங்கள், எதில் வச்சாலும் ஒட்டாதுங்க. அப்படி இல்லைங்களா? ஆமாங்க. ஓ, ஒட்டவே இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே ஒட்டிக்குது. ஆமாங்க, ஒட்டிக்கும்.
ஸோ மக்களே ஆக்சுவலாக இப்போ வெளியில் வெளியில் இருக்க தோட்டத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இது பார்க்கறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரியே தான் இருக்குது. கோட்டிங் இது கோட்டிங் இரும்பு தான், அதான் துருப்பிடிச்சிடும். ஆமாம், உள்ளே துருப்பிடிச்சிருச்சு. ஆமாங்க. ஓகே சார், தரம் தலைமுறைக்கும் எங்களோட பொருள் வந்து தரமாக இருக்குது. இந்த இடத்துல 10 வருஷமாக இதே இடத்துல நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொருள் வந்து நல்லா கொடுக்கறதுனால எங்களுக்கு கஸ்டமர் தேடி வராங்க. இப்போ உங்களை மாதிரி இப்போ இந்த மாதிரி என்னை வந்து விளம்பரப்படுத்துறவங்களும் பார்த்தீங்கன்னா என் பொருள் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் சொல்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர். கண்டிப்பாக நல்ல பொருள் கொடுக்கறதுனால எனக்கு ஒரு நல்ல பேர். ஆமாம் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பொருளை செக் பண்ணோம்னா மேக்னெட் ஒட்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணியே வாங்கிட்டு போய்க்கலாம். ஆமாம், நீங்கள் எந்த பொருளையுமே பாருங்கள், எதுலேயுமே இப்போ மேக்னெட் ஒட்டாது. எதுலேயுமே ஒட்டாது. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும். ஓகே. ஆமாம் சார், கோட்டிங் சொல்லி ஏமாத்துறதெல்லாம் இல்லை. ஆமாம், சூப்பர்ண்ணா. இதோட என்ன இது யூஸ் பண்ணாது சார்? இந்த பொருள் பார்த்தீங்கன்னா இது பட்டர்ஃப்ளை ஸ்டாண்டுங்க சார். பட்டர்ஃப்ளை ஸ்டாண்ட். ஆமாம், இது வேணும் விரிச்சு விட்டுக்கலாங்க. ஓகே, வேண்டாம் அப்படி ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபோல்டபுள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். டீப்பாய் மாதிரி அப்படியே மடிச்சு வச்சுக்கலாம். ஆமாம், அவ்வளோதான். இது வந்து வேணுங்கும் போது வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி வெளியில் விரிச்சு விட்டுக்கலாம். ஓகேண்ணா, இதுலேயும் ஒரு 30-35 அடி துணி காயுங்க. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7 லைனுங்க சார். ஓகேண்ணா, இதில் வந்து 1, 2, 3, 4, 4, 2, 8, இதில் 8, 8, 16, இதில் 7, 3, 21, 16, 21, 37, 35 அடி துணி காயும். 35 அடி துணி காய வைக்கலாங்க. வேண்டாம் இந்த அப்படியே ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். ஹாஸ்டலில் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாங்க. ஸ்கூல் ஹாஸ்டலுக்குலாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். ஆமாங்க, பேக்கிங் இந்த மாதிரி வரும். பேக்கிங் இந்த மாதிரி தான் பண்ணி தருவாங்க. ஆமாங்க, ஆமாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளூ வித் ஒயிட் வருங்க சார். ஓகே, செரி வித் ஒயிட் வருங்க. இதில் பாருங்க, செரி வித் ஒயிட் வரும். செரி கலர். ஆமாங்க, இதில் பாருங்க, இதுலேயே பர்பிள் கலர் வருது. பர்பிள் வந்து வித் ஒயிட் வரும். ஓகே, செமையாக இருக்கும். நல்லா இருக்குங்க சார், குவாலிட்டியாக இருக்கும். பவுடர் கோட்டிங் வந்து 7 ப்ராசஸில் பண்ணுறோம். நல்லா இருக்கும் மெட்டீரியல். இது 1800 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். 1000 ரூபாய்க்கு அப்படி இருக்கும். ஆமாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே செட்டாக பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படியே இதை கொரியர் போட்டுருவீங்களா? இது கொரியர் போட்டுருவோம். கொரியர் அட்டை பாக்ஸ் போட்டுருவோம். அட்டைப்பட்டி போட்டுருவோம். ஆமாம், அட்டைப்பட்டி போட்டு உங்களுக்கு கொரியர் போட்டு கொரியரில் அனுப்பிச்சிருவோம். கொரியர் சார்ஜ் எதுவும் நாங்கள் வாங்க மாட்டோம். என்னடா சொல்லுங்கள், கொரியர் சார்ஜஸ் இல்லை? சார்ஜ் இல்லை. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் இருக்கிறோம். இப்போ சென்னையில் ஒரு பீஸ் கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. நாகர்கோவில் கேட்குறாங்க, கன்னியாகுமரி எங்கெங்கேயோ இருந்தாலும் கேட்குறாங்க. இப்போ சேலத்தில் ஒரு ப்ராடக்ட் கேட்டாலும் இங்கிருந்து நாங்கள் கொரியர் போட்டு அங்கே எடுத்துக்குவாங்க அடுத்த நாள். அந்த பொருளை பார்த்தோன்னே பக்கத்து வீட்டுக்கும் சொல்கிறாங்க. ஓகே, மறுபடியும் நமக்கு ஆர்டர் வருது. வெளியூர்லேயும் நம்ம பொருளை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுற தூர் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் போகுது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா பக்கமும். கொரியருக்கு 200 ரூபாவே ஆகும். ஏன்னா என்னங்க, கொரியருக்கு 200-300 ரூபா ஆகுங்க. நம்ம பொருள் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணும்போது வீட்டுக்கு ஒரு பொருள் நம்ம பொருள் இருக்கணும். இருக்கணும். ஓகே, வீட்டில் எல்லாத்துலேயும் டிவி ஃப்ரிட்ஜ் இருக்க மாதிரி அந்த மாதிரி பொருள் இருக்கணும். இருக்கணும். ஓகே, அதனால எல்லா இடத்துக்கும் சப்ளை கொடுக்குறோம். சூப்பர்ண்ணா, குவாலிட்டியாக கொடுக்குறோம். நீங்கள் ஆன்லைன் ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது சார். இருக்குது, குவாலிட்டியாக கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டபுள் பண்ண ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுது. ஓகே, எல்லாம் பார்த்தா சேம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இது நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க. வெல்டு பண்ணியிருக்கிறோம். வெல்டு. ஓகே, ஒவ்வொரு கம்பியும் உள்ள சொருவி, ஹோல்ஸ் போட்டு உள்ள சொருவிங்க. ஒவ்வொரு கம்பிக்கும் வெல்டு பண்ணியிருக்கிறோம் SS-ல. ஓகே, அதனால இது வந்து ராடு பிடிங்கிட்டு வராதுங்க, ஹெவியாக தாங்கும். ஆமாங்க. ஓகே, அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்பு கிடையாதுங்க, இது ராடு. ராடு தான் அது. ஆமாம், உடைக்க முடியாது. ஓ, சின்ன பைப் மாதிரி வராது. ஜீன்ஸ் பேண்ட் ஒரு 10 பேண்ட் உள்ள போடலாம். அவ்வளோ ஹெவியாக இருக்கும். ஆகாது. சூப்பர்ண்ணா. ஒரு குழந்தைங்க துணியை வெயில் காய வைக்கணும்னா துணியில போட்டு வெயில் எடுத்து காய வைக்கலாம். காய வைக்கலாம். வேண்டாம்னா மடிச்சு பெட்டுக்கடியில் போட்டு. பெட்டுக்கடியில் போட்டு. ஆமாங்க, சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா சார் 16mm பைப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நல்லா ஹெவியாக பண்ணியிருக்கிறோம். இது மெட்டீரியல் 6.5 கிலோ வெயிட் வருங்க. 6.5 கிலோ. ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ ஆன்லைனில் வரதெல்லாம் 2-2.5 கிலோ தான். மொத்தமாகவே 2-2 கிலோ தான் வரும். வெயிட்ல சார் காற்றுல பறந்து போயிடும். ஆமாம். ஓகே, 6 மாதம் கூட வராது. இதுவும் அதே மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டாண்ட். பட்டர்ஃப்ளை தான் சார். இது வந்து பைப் வந்து 1/2 இன்ச் பைப்பில் பண்ணுறோம் சார். ஓகேண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். இதுவும் ப்ரொஃபஷனல் கொரியில் அனுப்பிச்சிடலாம். ஓகேண்ணா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டீல்லேயே பண்ணிலேயே, ஸ்டீல்லேயே வெல்டு பண்ணியிருக்கிறோம், ஸ்டீல்லேயே வந்து ரிவீட் அடிச்சிருக்கிறோம். ஓகேண்ணா, அதனால எந்த கம்ப்ளைண்ட் வராதுங்க. 5 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம். ஓகேண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் வச்சுக்கலாங்க, ஒரு பால்கனியில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெளியில் இப்படி ஃபோல்டபுள் வந்து பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ். இது இதோட இது சின்ன சைஸ். சின்ன சைஸ். ஆமாம், இது கிட்ட வைங்க, தெரியும். இந்த பைப் வந்து திக்னஸ் அதிகம். திக்னஸ் அதிகம். இது வந்து திக்னஸ் கம்மி. இது 3.5 கொடுக்குறங்க, இது 2.8 கொடுக்கும். இது 2800, இது 3500. அவ்வளோதான். இதே வந்து பவுடர் கோட்டிங் எடுத்து 1800. 1800 தான். ஆமாங்க. ஓகே சார், இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மாடல் ஸ்டாண்டுங்க. எக்ஸ் மாடல் ஸ்டாண்ட். ஆமாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட லென்த் 35 வரும். ஓகே, இதுலேயே வந்து பாருங்க, இது 45 ஸ்டாண்டு இருக்கு. ஹைட் அதுலேயே 45 5.5 அடி ஹைட் வரும். ஓகேண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 அடி ஹைட் வரும், 35 துணிக்காயும். துணிக்காயும். ஆமாங்க, இது 25 துணிக்காயும். ஓகேண்ணா, எல்லாமே இந்த மாதிரி. ஆமாங்க, இந்த மாதிரி இதை இப்படி எடுத்துட்டோம்னாங்க ஃபோல்டபுள் ஆயிரும்.
ஓ பாரா இந்த மாதிரி ஃபோல்டபுள் அப்படியே எங்கே வேணால் நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது கூட நம்ம வெளியில் அப்படியே வண்டியில் வச்சு காரில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் சூப்பர் ஓகே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது ஆனால் ஹெவியாகவும் இருக்குது ஹெவியாகவும் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் இதை வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஜஸ்ட் ஒரு அவ்வளோதான் அவ்வளோதான் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆமாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 30 inches 20 inches ஓகே 40 inches இந்த மாதிரி எல்லா சைஸ்லேயுமே இருக்குது இருக்கு இது செப்பல் ஸ்டாண்டுங்க செப்பல் ஸ்டாண்டுங்க இவ்வளோ ஹெவியாக இருக்குது ஹீட்டாக இருக்குது ஆமாங்க இது பாருங்கள் 4 racks 3 racks இது வந்து பார்த்தீங்கன்னா 2 racks ஓகேண்ணா எல்லா சைஸ்லேயுமே இருக்குதுங்க இதோட ப்ரைஸ் 2000 ஆரம்பிக்குது 2000 உங்களுக்கு 4000 இருக்குது ஆமாம் கொரியர் வேறு ஃப்ரீன்ட்டிங்க ஆமாம் ஸோ கண்டிப்பாக தரம் அவ்வளோ தரமாக தரீங்க எவ்வளோ வருஷம் வாரண்டி இருக்கு வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியலுக்கு 5 years வாரண்டிங்க 5 வருஷங்களா பவுடர் கோட்டிங் 2 years வாரண்டி என்ன சொல்கிறீங்க 5 years வாரண்டி தரீங்களா ஓகே அவ்வளோ தரமாக இருக்கனாலும் உங்களால் 5 years வாரண்டி தர முடியாது கொடுக்க முடியாதுங்க ஏன்னா சில பொருள் என்ன மேக்ஸிமம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் 1 year தருவாங்க 2 years தருவாங்க நீங்கள் 5 years சொல்கிறீங்க ஆமாம் சார் ஏன்னா முதல்ல வந்து பிளாஸ்டிக்கில் வந்து சென்டரில் வச்சு கொடுத்தோம் அந்த பிளாஸ்டிக் உடஞ்சிரும் உடஞ்சிரும் ஆமாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த மெட்டீரியல் எடுத்து நம்ம மட்டும் தான் வருவாங்க ஓகே ஆனால் நாம வந்து தான் சர்வீஸ் பண்ணி கொடுக்கோம் ஓகே அந்த மாதிரி குவாலிட்டி இல்லாமல் அதாவது கம்ப்ளைண்ட் வர பொருள் நான் செய்யறதே இல்லை இல்லை அதனால தான் 5 years வாரண்டி கொடுக்குறீங்க ஆமாங்க சூப்பர் அதை அப்படியே எடுங்க இந்த மாதிரி மெட்டீரியல் இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டாந்து நாங்களே டெலிவரி கொடுத்துருவோம் லோக்கல்னா ஓகே நாங்கள் வந்து நீங்களே டெலிவரி பண்ணிடுவீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவீங்க ஆமாங்க பாருங்க ஆக்சுவலாக நீங்கள் பொருள் மட்டும் வாங்கினா மட்டும் போதாது உங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் கூடவே இந்த கைட் பண்ணுறாங்க ஆமாங்க ஓகே நான் வேற இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் தனி நம்ம சார்ஜஸ் ஏதாவது வெளியில இப்ப நாமக்கல் சேலம் சென்னை கொச்சின் எங்கனாலும் எங்க ஆளுங்க அங்கங்க இருக்காங்க அதுக்கு வந்து என்ன கொரியர் சார்ஜ் அதாவது என்ன பிட்டிங் சார்ஜோ அது மட்டும் கொடுத்து ஆமாங்க இல்ல அதுக்கும் நாங்களே கொடுத்து பண்றதும் இருக்கிறோம் நீங்களே கொடுத்து பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி வேணாலும் நாங்க பண்ணி கொடுக்குறோம் ஆமா சோ நான் இவ்வளவு நல்ல ப்ராடக்ட் வந்து நம்ம கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் இல்லை நீங்கள் வெளியில் இருக்கிற மக்களும் வந்து ப்ராடக்ட் வந்து நீங்கள் பயனடின்னு சொல்லி நீங்கள் கொரியர் ஃப்ரீயாக பண்ணிட்டீங்க ஸோ அவங்க எப்படி ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிடுறீங்க சார் ஆர்டர் வந்து அவங்க ஃபோனில் பண்ணால் போதும் ஃபோன் பண்ணி கால் பண்ணி சொன்னால் கொடுக்குறீங்களா ஆமாம் அந்த ஃபோனுக்கு கூப்பிட்டா போதும் ஓகே அவங்க வாட்ஸ்அப்பில் எந்த மாடலோ எல்லா மாடலும் அனுப்புவோம் ஓகேண்ணா அவங்க எந்த மாடல் செலக்ட் பண்ணுறாங்களோ ஓகே அந்த மாடலுக்கு ரேட்டு கொடுப்போம் அந்த அது ஓகேன்ட்டாங்கன்னா அதே நம்பருக்கு கூகுள் பே அனுப்பணும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி பண்ணி ஆமாங்க நம்ம வந்து இதை கொரியர் அனுப்பிச்சு எவ்வளோ நாள் டெலிவரி அவங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் ஆயிரும் ஓகேண்ணா வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் நினைப்பாங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ ஒரு தொழில் தொடங்கலாம் நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது டீலர்ஷிப் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க கொடுக்கலாம் சார் இப்போ ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சிருக்கிறீங்க எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கிறவங்க அவங்களுக்குள்ள இந்த மாதிரி கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் டீலர்ஷிப் கொடுக்கலாம் தனியாக அந்த கடையை வச்சு பண்ணுறவங்களும் பண்ணலாம் பண்ணிக்கலாம் பண்ணலாம் ஓகே ஆக்சுவலாக ஸ்ரீஜித் ஹோம் அப்ளைன்சஸில் மக்கள் பயனடை மட்டும் இல்லை ஸோ நீங்கள் ஒரு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குமே கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஸ்க்ரீனில் 3 numbers நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் கால் பண்ணி ஃபர்தர் டீல்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம ஷாப்போட டைமிங் என்னென்ன இருக்குது காலையில் 9 AM நைட்டு 8 PM வரைக்கும் சார் ஓகேண்ணா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 1 PM வரைக்கும் இருக்கும் அப்படியே இருக்கும் ஆமாங்க சூப்பர்ண்ணா ஓகே நம்ம அந்த ரேட்டில் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு போயிடும் அது போயிடும் ஆக்சுவலாக இவ்வளோ நேரமாக நீங்கள் பொறுமையாக வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் ஆக்சுவலாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு பொருளை தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் கண்டிப்பாக என்ன ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தான் இருப்பாங்க கன்ஃபியூஷன் இருப்பாங்க ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பார்த்து அவங்க கால் பண்ணாங்க அப்படின்னா ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுத்துருங்க சரிங்க சார் தேங்க்யூண்ணா தேங்க்யூ